ഹായ് വിവോസ്, പഞ്ചാബിൽ പാജക പടുത്തോൽവി, കുസിയിൽ ഇന്ത്യ കൂട്ടണി, അതായത് നാടാളുമന്ത്ര തേർതലുക്ക് சரியாக இன்னும் 10 மாதங்கள் கூட இல்லை என்பதால் தேர்தல் களம் தற்பொழுது கொதிக்க தொடங்கிவிட்டது. மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் பாஜக உள்ளது. அதே வேளையில் பாஜகவை வீழ்த்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் காங்கிரஸ், திரிமுனால் காங்கிரஸ், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளன. இந்த எதிர்க்கட்சிகள் தனது கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் வைத்துள்ளது. நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இந்தியா கூட்டணி போட்டியிட முடிவு செய்துள்ளது. தனியாக பிரிந்திருந்தால் பாஜகவுக்கே களம் சாதகமாக அமையும் என்பதால் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இதற்காக பாட்னா மற்றும் பெங்களூரில் எதிர்க்கட்சிகள் கூடி ஆலோசித்தனர். விரைவில் மும்பையில் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் இந்த எதிர்க்கட்சிகள் டெல்லியில் தனியாக தலைமைச் செயலகம் அமைக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இப்படியாக தேர்தல் களம் பரபரத்து கொண்டிருக்கும் நிலையில் அதே வேளையில் பாஜகவும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஹிட்டேக் சாதனை படைக்கும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் மாநிலங்கள் வாரியாக அந்தந்த கட்சிகளின் சர்வேக்களை எடுக்க தொடங்கியுள்ளனர். அதே போல பல்வேறு அமைப்புகள் சார்பில் கருத்து கணிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்யும் பஞ்சாப் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடக்கும் பீகார் மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஸ்மால் பாக்ஸ் இந்தியா சார்பில் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்பொழுது வெளியாகி உள்ளன. இந்த நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி நடக்கின்றது. முதல்வராக பகவந்த் மான் உள்ளார். கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வீழ்த்தி ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடித்தது. பஞ்சாபை பொறுத்தமட்டில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லாத நிலை உள்ளது. இந்த நிலையில்தான் பஞ்சாப் மாநிலத்தில் ஸ்மால் பாக்ஸ் இந்தியா சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியமாக அமைந்துள்ளது. அதாவது பஞ்சாபில் மொத்தம் 13 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் அனைத்து தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி வெல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை பொறுத்தமட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என இந்த கருத்து கணிப்பு கூறியுள்ளது. மேலும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டமைப்புகள் பலமாக உள்ளன. இரு கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் உள்ளதால் பாஜகவுக்கு இங்கு கடும் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.